நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி ஓற்றுகின்றேனே. உருவாய் அருவாய் உளவாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளிய கருவாய் உயிராய் கரியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருவாய் புகனே. அன்பான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். முந்தைய பதிவில் சனி என்ற ஒரு அற்புதமான கிரகத்தை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் ராகு என்ற ஒரு அற்புதமான கிரகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் செய்யக்கூடிய காணொலி பதிவுகள் அனைத்தும் உங்கள் கண் உங்கள் கைக்கு உடனே வந்து கிடைக்கும். அன்பான உறவுகளே, நம்மளுடைய பதிவை தொடர்ந்து எல்லாரும் பார்த்து ஆதரவு கொடுங்க. குறிப்பாக ஜோதிடம் புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் என்னுடைய பதிவை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் எப்படி கணிக்கிறது, எப்படி பார்க்கறது, எப்படி முழு பலனையும் சொல்கிறது போன்ற விடயங்களை கூடிய சீக்கிரம் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். சரி, வாருங்கள் இந்த ராகு என்ற கிரகத்தை பற்றி பார்ப்போம். இந்த ராகு என்ற கிரகத்திற்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் பஞ்சாங்கத்தில் ஒரு குறிப்பு இருக்கிறது, கன்னியை சொந்த வீடாக கொள்ளலாம் என்று குறிப்பு இருக்கிறது. இந்த கன்னிக்கு வந்து, அதாவது இந்த ராகுக்கு வந்து புதன் சுக்கிரன் சனி இந்த வீடு வந்து நட்பு வீடாகும். குரு சூரியன் சந்திரன் பகை வீடாகும். இந்த ராகுவை வைத்து என்னென்ன வளம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, தந்தை வழி பாட்டனாரை தெரிந்து கொள்ளலாம், அரசாங்கத்திற்கு விரோதமான தொழில் செய்கிறாரா, அதாவது இல்லீகல் பிஸ்னஸ், சட்டத்துக்கு விரோதமான தொழில் செய்கிறாரா, தீய நட்பு உடையவரா, துஷ்டர்களோட தொடர்பு உடையவரா, சிறை செல்லக்கூடியவரா, கீழ்த்தரமான தொழில் செய்யக்கூடியவரா, அந்நிய நாட்டோட தொடர்பு உடையவரா, இல்லை அந்நிய நாட்டிற்கு செல்வாரா போன்ற அனைத்து உடையங்களையும் இந்த ராகுவை வைத்து தெரிந்து கொள்ளலாம். இந்த ராகு பலம் பெற்றால் மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார். ஆனால் இல்லீகல் பிஸ்னஸ், சட்டத்துக்கு விரோதமான தொழில் செஞ்சே மிகப்பெரிய பணக்காரராக இருப்பார். அதாவது கொலை கொள்ளை கள்ளச்சாராயம் சூதாட்டம் போன்ற தொழில்கள் செய்து பெரிய பணக்காரராக இருப்பார். இந்த ராகு பலம் குறைந்து காணப்பட்டால் அவர்களுக்கு திருமணம் கூடிய விரைவில் ஆகாது. மிகப்பெரிய மனநோயாளியாக இருப்பார். பெரும்பாலும் வந்து அப்படியே இந்த எங்கே பார்த்தாலும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறவங்க கூட அந்த ராகு சொல்லுவாங்க தான். அவங்கெல்லாம் வந்து இப்போ இந்த ராகு பலம் குறைந்து காணப்பட்டால் என்னென்ன பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக ராகு பலம் குறைந்து காணப்பட்டால் டெய்லி நவகிரகத்தை சுற்றுவாங்க. டெய்லி தினந்தோறும் ஒரு சிவன் கோயிலுக்கு போய் அங்கே உள்ள நவகிரகத்தை சுற்றிக்கிட்டே வாங்க. திருநாகேஸ்வரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். மூன்றாவதாக சென்னையில் உள்ள மாங்காட்டில் ராகுகேதுக்கான ஒரு தலம் இருக்குது, அங்கே போயிட்டு வரலாம். இதையெல்லாம் மீறி எங்கேயுமே போக முடியலை அப்படின்னா, வீட்டிலேருந்து யோகா பண்ணலாம். யோகா பண்ணால் அந்த கிரகத்துடைய சக்தி நமக்கு கிடைக்கும், நல்ல ஆற்றல் கிடைக்கும். பொதுவாகவே நான் சொல்லக்கூடியது என்னென்னா, எந்த பரிகாரமுமே எடுத்துக்கொள்ள முடியலைனா, எந்த கிரகமுமே சரியில்லை, கிரகங்கள் சரியில்லைனா, யோகா பண்ணாலே எல்லா கிரகங்களுடைய சக்தியும் நம்ம உடம்பு எடுத்துக்கிறோம். அதனால் இந்த பரிகாரங்களை செய்ய முடியாதவங்க வீட்டில் வந்து ஒரு 10 நிமிஷம் யோகா பண்ணி பழகுங்க. பண்ணிங்கன்னா கூட கிரகங்களுடைய அந்த கெடு பலன் மாறி நல்ல பலன் கிடைக்கும். வாருங்கள் மற்றவை அடுத்த பதிவில்.